ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிளாஸ். தமிழ் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விரிவானம், இந்திய வனமகன், நேர்காணல். நேர்காணல் அப்படின்னா இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையா, அதை தான் நம்ம நேர்காணல் அப்படின்னு சொல்லுவோம். நுழையும் முன் மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்த இடமே காடாகும். ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார். அவரை சந்திப்போம். பாருங்க, மனிதனோட முயற்சியே இல்லாமல் உருவாகிய வானளாவிய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் நிறைந்தது தான் காடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மபுத்திரா ஆறு தெரியுங்களையா, பிரம்மபுத்திரா ஆற்றோட நடுவில் உள்ள மணல் தீவில் அமைந்த இந்த காடு ஒரு வித்தியாசமானது, அதாவது வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர். மணல் தீவுகளில் பெரும்பாலும் மூங்கில் மரம் மட்டும்தான் வளரக்கூடிய வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியுள்ளார். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, கவனிங்கம். ஓர் அடர்ந்த காடு, காட்டின் நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு. வீட்டினுள் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது. வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்கின்றார். நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் சில யானைகள் அவரை வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். உடனே வீட்டுக்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இக்காட்சியை பார்த்தார் குடும்பத் தலைவர். மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதைக் கண்டு ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமாம். பாருங்க, ஒரு அடர்ந்த காடு சரிங்களா, அந்த காடு காட்டோட நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு. ஒரு அடர்ந்த காடு காட்டு நடுவில் மூங்கிலால் அமைந்த ஒரு வீடு. வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட்டு என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க இல்லையா. அப்போ வீட்டினுள் சிலர் உறங்கி கொண்டிருக்கின்றனர், தூங்குறாங்க. அப்போது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது. யானைகள் பிளிரும் அப்படின்னா யானைகள் சத்தம், அது யானையோட சத்தத்தை நம்ம பிளிரும், அந்த ஓசையை பிளிரும் தான் சொல்லணும். அப்போ எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது யானையோட பிளிரும் ஓசை கேட்குது. வீட்டினுள் உறங்கி கொண்டிருந்த குடும்பத் தலைவர், வீட்டில் தூங்கி கொண்டிருந்த குடும்பத் தலைவர் தான் யார், அப்பா இல்லையா. அப்போ குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்குறாரு, என்ன சத்தம், யானையோட பிளிரும் ஓசை கேட்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நள்ளிரவு நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. அந்த நைட் வந்து நள்ளிரவு, நள்ளிரவுனால அந்த வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஆனாலும் யானையோட ஓசை மட்டும் கேட்குதே அப்படின்னு சொல்லி கவனிக்கிறாரு. ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவால் தெரிந்து கொள்கிறார். அவர் என்ன நள்ளிரவு ஆனால் சரியாக தெரியல, ஆனால் யானைகள் வருவதே தன்னுடைய நுண்ணறிவால் அவர் என்ன பண்ணாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே வீட்டுக்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அவர் என்ன பண்ணாரு, யானை வரக்கூடிய ஓசை மட்டும் அவருக்கு தெரியுது, உடனே வீட்டுக்குள்ளே போறாரு. வீட்டுக்குள்ளே போனோடனே மற்றவர்களை எழுப்பி என்ன பண்ணாரு, வீட்டை விட்டு வெளியே பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, பாதுகாப்பான இடத்துக்கு அவரே அழைத்து செல்கிறார். யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. ரொம்ப தூரம் போய் பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது யானைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க வீட்டை எல்லாமே அடிச்சு நொறுக்குறாங்க சரியா, மூங்கில் வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இந்த காட்சி பார்த்த குடும்பத் தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். நல்லா கவனிங்க, அவரோட வீட்டை மூங்கில் வீட்டை யானைகள் என்ன பண்ணுது, அடிச்சு உடைக்குது. இந்த காட்சி அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மகிழ்ச்சியில் பார்க்குறாரு. எப்படி அது பாருங்க, ஒரு தன்னுடைய வீட்டை மூங்கிலால் கட்டப்பட்ட ஒரு வீட்டை யானைகள் என்ன பண்ணுது, அடிச்சு நொறுக்குது. இவர் சந்தோஷத்தை பார்த்துட்டு இருக்காரு. யானைகள் தனது வீட்டை அடித்து நொறுக்குவதை கண்டு ஒருவரால் மகிழ்ச்சி அடைய முடியுமா. தன்னோட வீடு இடிக்கப்படுது அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க, ஐயோ வீடு போச்சே போச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ எங்க சந்தோஷப்படுறாரு, என்னுடைய வீட்டை யானைகள் இப்படி இடிக்குதே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியில் அவர் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். சரிங்களா, வித்தியாசமான கதை, நல்ல கவனிங்கம். ஆம், அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர்தான் அசாம் மாநிலத்தின் ஜோர்விராத் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாதவ் பயேங். அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தடிந்து
தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர். அக்காட்டிலேயே தமது வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர். ஞானிகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுவோம். நல்ல கவனியம். அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர்தான். அதாவது தன்னுடைய வீட்டை யானைகள் ஒருக்குவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் இல்லையா, அந்த மகிழ்ச்சி அடைந்தவர்தான் அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாதவ் பயங். சரிங்களா, அவர் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகளாக தன்னுடைய கடின உழைப்பால் ஒரு காட்டையை உருவாக்கியவர். அந்த காட்டிலேயே தன்னுடைய வாழ்வையும் கழித்து கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் அவருடன் உரையாடுவோம். இவர்தான் யாரு, ஜாதவ் பயங். சரிங்களா, இவர் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர். இப்போ பாருங்க உரையாடல கவனிப்போம். வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் வெள்ளம் பெருகெடுத்து ஓடும். 1979 ஆம் ஆண்டும் அது போன்று ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இத்தீவில் கரை ஒதுங்கின. அவற்றுள் சில பாம்புகள் இறந்து கிடந்தன. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி இந்த காட்சி என்னை மிகவும் பாதித்தது. ஊருக்குள் சென்று பெரியவரிடம் இதை பற்றி பேசினேன். தீவில் மரங்கள் இல்லை, அதனால்தான் பாம்புகள் மடிந்து போகின்றன. அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர். மரங்கள் இல்லாததால்தான் பாம்புகள் இறந்தன. எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்துவிட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று எண்ணிய எனக்கு உடல் நடுங்கியது. அப்பொழுதே இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆழ பதிந்துவிட்டது. கவனிங்க, பிரம்மபுத்திரா ஆற்றில் ஆண்டுதோறும் என்ன ஏற்படும் அப்படின்னா வெள்ளம் ஏற்படும். அந்த வெள்ளம் வந்து பெருகெடுத்து ஓடும். அதே போல 1979 ஆம் ஆண்டு அது போன்ற ஒரு பெரு வெள்ளம் ஏற்படுது. அந்த வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் அந்த தீவில் மரங்கள் இல்லாதனால கரை ஒதுங்கின அப்படின்னு சொல்றாங்க. அவற்றுள் சில பாம்புகள் என்ன பண்ணாங்க, இறந்து கிடந்தன. பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல், அதாவது வெயில் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சி இதை பார்க்கும்போது என்னுடைய மனசு ரொம்ப பாதிச்சது அப்படின்னு சொல்றாரு. ஊருக்குள் சென்று பெரியவரிடம் இதை பற்றி பேசினேன். ஊருக்குள்ள போய் பெரியவங்கள்ட்ட நான் போய் பேசினேன். மரங்கள் இல்லாத இந்த தீவில் பாம்புகள் எல்லாம் இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன், பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. தீவில் மரங்கள் இல்லை, அதனால்தான் பாம்புகள் மடிந்து போகின்றன. இந்த தீவில் மரங்களே இல்லை, அதனால்தான் பாம்புகள் என்ன பண்ணுது, மடிந்து போகின்றன, இறந்து போகுது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர். யாரு, அந்த பெரியவர்கள். மரங்கள் இல்லாததால் நல்ல கவனிங்க, மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள் இறந்தன. எனில் உலகில் உள்ள மரங்கள் முழுவதும் அழிந்துவிட்டால் மனிதனும் இப்படிதானே இறந்து போவான். மரங்கள் இல்லாத காரணத்தினால பாம்புகள் இறந்து போச்சு. அப்போ இந்த உலகத்தில் மரமே இல்லை அப்படின்னா நம்மளும் இப்படி தானே இறந்து போவோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது அவரோட உடல் என்னது நடுங்குச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுதே இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆழ பதிந்துவிட்டது. அப்போதான் இந்த தீவு முழுவதும் என்ன பண்ணணும், மரங்களை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் என் மனத்தில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வி பாருங்கள், உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள்? நீங்கள் இப்படி நினச்சிங்க இல்லையா மரங்கள் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஊர் மக்களிடம் அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் என்று நான் கூறிய பொழுது அதை யாரும் ஏற்கவில்லை. அத்தீவில் மரங்களை வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை பார் என்று கூறிவிட்டனர். கவனிங்கம், ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு, அந்த தீவில் மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேங்களா என்று நான் கூறிய பொழுது அதை யாருமே எனது காதை கொடுத்து கூட கேட்கல. அந்த தீவில் மரங்களை வளர்க்க முடியாது, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க சொல்கிறாரு. பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு இந்த தீவிற்கு வந்தேன். இங்கு அவற்றை விதைக்க நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். ஆயினும் ஒரு விதைக்கூட முளைக்கவில்லை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் அத்தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரும் என்று கூறினர். எனக்கு உடனே உற்சாகம் பிறந்துவிட்டது. மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை இந்த
இங்கு நட்டு வளர்க்க தொடங்கினேன். அவை விரிந்து வளர தொடங்கின. இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலை என்று அப்போதே முடிவு செய்துவிட்டேன். நல்ல கவனிங்கம். நான் கைகளில் கிடைத்த விதைகளை, அதாவது யார் ஜாதவ் பையன் சொல்றாரு, என் கையில என்னென்ன விதைகள் கிடைக்குதோ அந்த விதைகள் எல்லாமே எடுத்துட்டு இந்த தீவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கு அவற்றை விதைத்த நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன். இங்க என்ன பண்ண, அந்த விதையெல்லாம் விதைத்து நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு விதை கூட முளைக்கவில்லையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அவர் யாரை பார்க்கறாரு, வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கட்ட போது அவங்க சொன்னாங்க, இந்த தீவுல மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், உற்சாகம் பிறந்தது. உடனே என்ன பண்ணேன் நான், மூங்கில்களை கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு வளர்க்க தொடங்கினேன். மூங்கில் மரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணேன், நட்டு வளர்க்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அவை விரிந்து வளர தொடங்கின. அந்த மூங்கில் மரம் விரிந்து வளர தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் இந்த தீவில் மரம் வளர்ப்பது ஒன்று எனது வேலை. இந்த தீவில் மரம் வளர்ப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை என்று அப்போதே முடிவு செய்து விட்டேன். சரிங்களா? மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள், ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே, எப்படி ஐயா? மூங்கில் மரம் மட்டும்தான் நட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் இந்த காடு முழுவதும் மரங்கள் இருக்கே, எப்படி ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது. அதில் என்னை நான் இணைத்து கொண்டேன். அவர்களுடன் இணைந்து இத்தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நட தொடங்கினேன். அந்த திட்டம் 3 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. நான் மட்டும் இங்கேயே தங்கியிருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன். ஆனால் மூங்கிலை தவிர வேறு எந்த மரமும் வளரவில்லை. அப்போதுதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களின் நினைவு எனக்கு வந்தது. சிறு வயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி கூறினேன். உடனே அவர், மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டும் எனில் மண்ணின் தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும். அதற்கு மண்புழுக்கள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார். கவனியம், எங்கள் பகுதியில் அரசு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா, சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது அப்படின்னு சொல்றாரு. அதில் என்னை நான் இணைத்து கொண்டேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவர்களுடன் இணைந்து இந்த தீவில் இத்தீவு முழுவதும் பல்வேறு மரங்களை நட தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த திட்டம் 3 ஆண்டுகள் மட்டும்தான், 3 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. ஆனால் நான் மட்டும் இங்கே என்ன பண்ண, தங்கியிருந்து அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மூங்கிலே தவிர எந்த ஒரு மரமும் வளரவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போதுதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவர்களின் நினைவு எனக்கு வந்துச்சு. சிறு வயதிலிருந்து எனக்கு என்னது அவரை தெரியும். அவர்கிட்ட போனேன். அவரிடம் சென்று என்னுடைய மரம் வளர்க்கும் திட்டம் பற்றி சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டும் எனில் மண்ணோட தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டபோது, அதற்கு மண்புழுகள் மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளும் உதவும் என்று கூறினார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி, கட்டெரும்புகளா, அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் என்ன செய்வது, மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டுமே. அதற்காக நாள்தோறும் 100 கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும் புற்கள் தலை காட்டத் தொடங்கின. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. பாருங்க, ஒரு வயல்ல நம்ம போட்ட விதையெல்லாமே முளைக்கணும் அப்படின்னா மண்ணோட தன்மையை வந்து மாற்றணும். அப்போ மண்ணோட தன்மையை எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க, கட்டெரும்புகளை போடுங்க, அந்த கட்டெரும்பு ஊற ஊற மண்ணோட தன்மை மாறும் அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க, ஆமாம், ஆனால் என்ன செய்வது, மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டும்னா அதற்காக அவர் என்ன பண்ணார், அதற்காக நாள்தோறும் 100 கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட்டெலும்புகள் என்ன பண்ண, ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணோட தன்மை வந்து சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும் புற்கள் இருக்கு பார்த்தியா, அந்த புற்கள் வந்து தலை காட்டத் தொடங்கின அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பின்பு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்து அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன? இவ்வளவு மரங்களை வளர்த்துக்கீங்களே, இதுக்கு விதையும் உரமும் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க.
கால்நடைகள் வளர்ப்பது தான் என்னுடைய வேலை. கால்நடைகள்னா என்ன தெரியுங்களா, ஆடு மாடுகளும் அதை நம்ம கால்நடைகள் சொல்கிறோம். கால்நடைகள் வளர்ப்பது தான் என்னுடைய வேலை. அவற்றின் சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். அது மாட்டோட சாணம், ஆட்டோட சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காமல் அவர் என்ன பண்ணார், இயற்கை உரமாக தயாரித்தார். ஒரு பழம் சாப்பிட்டால் கூட அதன் கொட்டையை வீசி எரியாமல் விதையாக சேர்த்து வைப்பேன். ஒரு பழம் சாப்பிட்டா கூட அந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதையை என்ன பண்ண தூக்கி எரிய மாட்டேன், அதை சேர்த்து வைப்பேன் அப்படின்னு. பிறகு மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விதைகளை எடுத்து இத்தீவில் தூவ தொடங்கி விடுவேன். மழைக்காலம் வந்துடனே அந்த விதையெல்லாம் எடுத்து வந்து சேமித்து வச்சிருந்தையா அந்த விதைகள் எல்லாமே தூவ தொடங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்காடு. சரிங்களா, அடுத்தது பாருங்க, மழை இல்லாத காலங்களில் செடிக்கு எப்படி தண்ணீர் ஊற்றினீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை. ஆற்றோட கரையோரத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு எந்த ஒரு சிரமமும் சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது சற்று கடினமான செயலாக இருந்தது. ரொம்ப தூரத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது எனக்கு ரொம்ப கஷ்டமான கடினமான வேலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தேன். செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வைத்து அதில் ஒரு பானையை பொருத்தினேன். கவனிங்க, செடியை சுற்றி என்ன பண்ணாரு, மூங்கில் குச்சிகளை நட்டு வச்சாரு, அதில் ஒரு பானையை வந்து பொருத்தினாரு. அதில் ஒரு சிறு துளை இட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சேன். என்ன பண்ணாரு, குச்சி என்ன குச்சி, மூங்கில் குச்சி நட்டு வச்சாரு, அதில் ஒரு பானையை பொருத்தினாரு. அந்த பானையில் சின்ன ஒரு ஓட்டை சிறு துளை இட்டாரு. அந்த துளையில் நீர் என்ன பண்ணாரு, சொட்டு சொட்டாக விழுவதற்கு ஏற்பாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு அதில் நீர் நிரப்பினால் ஒரு வாரத்துக்கு சிக்கல் இருக்காது. இப்படி தான் மற்ற செடிகளை வளர்த்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அடுத்த பாருங்க, சரி உங்கள் வீட்டிற்கு யானை வந்த கதையை கூறுங்களேன். உங்கள் வீட்டுக்கு யானை வந்து என்னது வீட்டை இடிச்சிருச்சு இல்லையா, அந்த கதையை பற்றி கூறுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதையை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.